நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை கே கே நகரை சேர்ந்த ஜனதனன் நர்மதா தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் சவுதி அரேபியாவில் பணிபுரியும் ஜனதனன் வெளிநாட்டு வாழ் இந்தியர் ஆவார் கடந்த ஆண்டு மே மாதம் சவுதி அரேபியாவிலிருந்து ஜனதனன் சென்னை திரும்பி உள்ளார் இந்நிலையில்தான் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தை வந்த ஜனதரன் தனது மனைவி நர்மதா திருநின்றவூர் நிலைய உதவி ஆய்வாளரான ராஜேஷ் ஆகியோர் மீது புகார் அளித்துள்ளார் அந்த புகாரில் நர்மதாவுக்கும் திருநின்றவூர் நிலைய உதவி ஆய்வாளரான ராஜேஷ் என்பவருக்கும் தவறான உறவு இருப்பதாகவும் அதை தட்டி கேட்டபோது காவல் உதவி ஆய்வாளர் ராஜேஷ் தன்னை கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் ஜனதரன் தெரிவித்துள்ளார் ராயலா நகர் அருகே உள்ள பூங்காவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நர்மதாவும் உதவி ஆய்வாளர் ராஜேஷும் தனிமேல் சந்தித்தபோது போது அவர்களை பின்தொடர்ந்து புகைப்படம் எடுத்ததாகவும் அதனை பார்த்த உதவி ஆய்வாளர் ரமேஷ் தம்மை மிக கடுமையாக தாக்கியதாகவும் ஜனதனன் கூறியுள்ளார் தனது குழந்தைகள் பெயரில் வாங்கிய ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை உதவி ஆய்வாளருடன் சேர்ந்து நர்மதா அபகரித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் பொதுமக்களின் புகார்கள் மீது விசாரணை நடத்தி குற்றம் சாட்டப்பட்டவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுப்பதே வழக்கமாக இருக்கும் நிலையில் காவல் உதவி ஆய்வாளர் மீது புகார் கொடப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் இரு தரப்பினரிடமும் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்க்கும் மேலும் போல செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி